வணக்கம் மாணவ செல்வங்களே, நான் உங்களை 9ஆம் வகுப்பிற்கு வரவேற்கிறேன். இயல் 4 உள்ள விண்ணையும் சாடுவோம்னு சொல்லக்கூடிய விரிவானத்தை பற்றி நம்ம படிக்க இருக்கிறோம். இது வந்து ஒரு நேர்காணல் வடிவத்தில் நமக்கு தந்திருக்கிறாங்க. இந்த நேர்காணல் யாருடைய நேர்காணல்னா, சார் சிவன் சாருடைய நேர்காணல். அவர் ஒரு தமிழர். அவருடைய நேர்காணலை பற்றி நம்ம படிக்க இருக்கிறோம். ஐயா வணக்கம், தங்களுக்கு எங்கள் வாழ்த்துக்கள். தங்களின் இளமை காலம் பற்றி கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேர்காணலுக்கு வந்திருக்கக்கூடிய ஆள்கிட்ட இன்டர்வியூவர் யார் கேட்குறாங்க. சரியா, நான் பிறந்த ஊர் நாகர்கோவில் பக்கம் சரக்கல் விளை என்ற கிராமம். வல்லங்குமார விளையில் உள்ள அரசு பள்ளியில் தமிழ் வழியில் படித்தேன். என் அப்பா கைலாச வடிவுக்கு மாங்காய் வியாபாரம். அவர் எவ்வளவு வேணும்னாலும் படி, உன் படிப்புக்கு உண்டான செலவை நீயே வேலை செஞ்சு சம்பாதிச்சுக்கா என்று சொன்னார். அதனால் வேலை செய்து கொண்டே படித்தேன். கல்லூரியில் கணினி அறிவியல் இளங்கலை படிப்பில் முதலாவதாக வந்தேன். என் ஆசிரியர், நீ நன்றாக படிக்கிறாய், நீ MIT-யில் வானூர்தி பொறியியல் என்னும் துறையை எடுத்து படி என்று அறிவுரை கூறினார். அந்த வார்த்தையை அப்போதுதான் நான் கேள்விப்பட்டேன். இருந்தாலும் நம்பிக்கையோடு நுழைவுத் தேர்வு எழுதி MIT-யில் சேர்ந்தேன். அதே துறையில் MA படித்து முடித்து விக்ரம் சாராபாய் நிறுவனத்தின் பொறியாளர் ஆனேன். இந்த சிவனன்னு சொல்லக்கூடிய சாரு நாகர்கோவில்ல சரக்கல் விளை என்று சொல்லக்கூடிய கிராமத்தில் பிறந்திருக்கிறாரு. இவர் வல்லங்குமார விளைன்னு சொல்லக்கூடிய அரசு பள்ளியில் தான் படிச்சிருக்கிறாரு. அரசு பள்ளின்னா என்னது, கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படி தானே. அவருடைய அப்பா வந்து கைலாச வடிவும், அவருக்கு வந்து மாங்காய் வியாபாரம். அவர் வந்து கேட்குறாரு, மகன்கிட்ட நீ மேற்கொண்டு படிக்கிறதியாக இருந்தால் நீயே வேலை செஞ்சு என்ன செய், படிச்சுக்கோ அப்படின்னு. அவர் வேலை செய்தே கல்லூரியை முடித்தார். அப்படி படிக்கும்போதே அவர் வந்து கணினி அறிவியலில் இளங்கலை பட்டம் பெறும்போதே அவருடைய ஆசிரியர் சொல்கிறாரு, நீ வந்து நன்றாக படிக்கிறாய், அதனால் MIT-யில் வானூர்தியல் பொறியியல்னு சொல்லக்கூடிய துறையை எடுத்து மேற்கொண்டு நீ படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் நம்பிக்கையோடு நுழைவு தேர்வு எழுதுகிறாரு. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் அவர் பாஸ் பண்ணுறாரு. MIT-யிலேயே படித்து முடிக்கிறாரு. MA பட்டமும் படிக்கிறாரு. அப்புறம் விக்ரம் சாராபாய் என்னது நிறுவனத்தில் பொறியாளராக பணிபுரிகிறாரு. அப்புறம் அடுத்த க்வெஸ்சன், சிறிய வயதில் உங்கள் கனவு என்னவாக இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சின்ன வயதில் என்னுடைய அதிகபட்ச கனவு எங்கள் கிராமத்துக்கு மேலே பறக்கும் விமானத்தில் என்றாவது ஒரு நாள் பறக்க வேண்டும் என்பது தான். ஏரோப்ளைன் எப்படி பறக்குது, நாமும் இதுபோல் ஒன்று செய்து பறக்க விடணும்னு நினைப்பேன். சிறிய வயதிலிருந்தே நான் நினைத்தது எதுவும் நடக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் நான் ஆசைப்படுவது நிராகரிக்கப்படும். இருந்தாலும் கிடைத்ததை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வேன். ஆனால் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்வது போல முடிவில் எனக்கு எல்லாம் நல்லதாகவே முடிந்திருக்கிறது. அப்படித்தான் நான் அறிவியல் வல்லுநர் ஆனதும். அவர் வந்து சின்ன வயசில் அவருடைய ஆசை என்னென்னா, வானத்தில் நம்ம வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பிளெயின் போகும்போது நம்ம என்ன செய்வோம், அந்த சவுண்டு கேட்டு வெளியே ஓடி ஓடி போய் பார்ப்போம் அப்படித்தானே. அதே மாதிரி அவருடைய கனவு என்னது, இதே மாதிரி ஒரு ஏரோப்ளைனை செய்து நம்மளும் பறக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் அவரை ஒவ்வொரு ஆசைப்படுவார், அந்த ஆசைகள் நிராகரிக்கப்படும். அவருக்கு தடையாகவே இருந்திருக்கு. எதையும் அவர் வந்து நன்மையாகவே ஏற்றுக்கொண்டதுனால அவருக்கு எல்லாமே முடிவில் நன்மையாக தான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. தங்களுடைய ஆரம்ப கால பணி பற்றி கூறுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 1983 முதன் முதலில் BSLV திட்டத்தை தொடங்க அரசாங்கம் இசைவு தந்தது. அதற்கு ஓராண்டு முன்னால் தான் நான் வேலையில் சேர்ந்தேன். விண்வெளி ஆராய்ச்சியில் ஆனா ஆவன்னா கூட தெரியாது. மற்ற அறிவியலாளர்களுக்கும் அத்திட்டப்பணி புதிதுதான். ஒரு குழந்தை போல எல்லாருமே தத்தி தத்தி தான் கற்றுக்கொண்டோம். 1983 வந்து இவர் வந்து BSLV திட்டத்தை வந்து கவர்மெண்ட்டு கொடுக்குது. அந்த ப்ராஜெக்டை இவங்கள்ட்ட கொடுக்கும்போது இவங்க கூட இருக்கக்கூடிய யாருக்குமே என்ன செய்யாது, இந்த பணி பற்றி தெரியாது. எல்லாருக்குமே புதுசாக தான் இருந்துச்சு. எல்லாரும் புதுசாக பிறந்த குழந்தைங்க உடனே நடக்குமா, நடக்காது. அப்படி தான் அதே மாதிரி தத்தி தத்தி எல்லாருமே கற்றுக்கொண்டாங்க. தெரிஞ்சது மாதிரி ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொண்டாங்க. ஒரு செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் என்ன மாதிரி மென்பொருள் பயன்படுத்த வேண்டும், வாகனத்தின் வடிவம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு உயரம், எவ்வளவு அகலம், எந்த பாதையில் போக வேண்டும் ஆகியவற்றை முடிவு செய்வது என் வேலை.
அவருக்கு ஒரு கொடுத்துருக்கப்பட்ட வேலை என்னது? செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் என்ன மாதிரி மென்பொருள் பயன்படுத்தணும், வாகனத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கணும், அது எவ்வளோ உயரம் பறக்கணும், எவ்வளோ அகலம், எந்த பாதையில் அது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்வதுதான் இவருடைய வேலை. வன்பொருள் பகுதியை தவிர்த்த மற்ற வேலைகள் எல்லாவற்றையும் நான் கவனிக்க வேண்டும். அப்போது நான் இரவு பகலாக முயற்சி செய்து ஒரு செயலியை உருவாக்கினேன். அதற்கு பெயர் சித்தாரா. அது செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் சேகரிக்கும். அதை பயன்படுத்தி வாகனத்தின் செயல்பாடு எப்படி இருக்கும் என்பதை முன்கூட்டியே கணிக்கான் சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் ஏவு ஊர்தி பற்றிய முழு விவரங்களையும் மின்னிலக்க முறையில் சேகரிக்கக்கூடிய ஒரு கருவியை யார் உருவாக்குனா? இந்த டாக்டர் சிவன் சொல்லக்கூடியவர் உருவாக்கியிருக்கிறாரு. இந்த கருவியினுடைய வேலை என்னதுன்னா, ஒரு கல்லை நம்ம தூக்கி வீசினா அந்த கல் என்ன செய்யும், எங்கே போய் விழும், எந்த திசையில் விழும், எவ்வளோ கோணத்தில் விழும், எந்த இடத்துல எவ்வளோ அழுத்தத்தில் விழும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த சித்தாராவின் பணியே அதுதான். சரியா? ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் உடனே அது கண்டுபிடிச்சி சொல்லிடும். பிஎஸ்எல்இ ஏவப்பட்டதும் இதன் அடிப்படையில் தான். இப்போது வரை நம்முடைய நாட்டிலிருந்து ஏவப்படக்கூடிய அனைத்து செயற்கைக்கோள் ஏவு ஊர்திகளுக்கும் இந்த சித்தாரா செயலியை பயன்படுத்தி தான் என்ன செய்கிறாங்க, விண்ணில் ஏவுறாங்க. இது யாருடைய பங்களிப்புன்னா இந்த டாக்டர் சிவனோட முக்கியமான பங்களிப்பில் ஒன்று. அடுத்த க்வெஸ்சன் கேட்குறாங்க, முன்னாள் குடியரசுத் தலைவர் அறிவியல் வல்லுநர் அப்துல் கலாம் பற்றி சொல்ல கேட்குறாங்க. என் அனுபவத்தில் நான் பார்த்த சிறந்த மனிதர் அப்துல் கலாம். தன்னுடன் வேலை செய்பவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்வார். கலாம் எனக்கு வயதில் மூத்தவர், மிகவும் அமைதியானவர். யாராவது சிறிதாக சாதித்தாலே பெரிதாக பாராட்டுவார். நான் சித்தாரா போன்ற தொழில்நுட்ப மென்பொருள் உருவாக்கியதால் என்னை எப்போதும் மென்பொருள் பொறியாளர் என்றே அழைப்பார். இவரே அப்துல் கலாமும் பாராட்டியிருக்கிறார். பாருங்க, இவர் ஒரு சிறந்த மனிதர். அவருடன் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை முடிஞ்சுன்னா என்ன செய்வார், சரியான ஒரு சிறிய உதவியாவது செய்வார். மிகவும் அமைதியானவர். இந்த டாக்டர் சிவனோட வயசில் மூத்தவர். இவர் சின்னதாக யாராவது சாதித்தாலே பெருசாக என்ன செய்வார், பாராட்டுவார். இவர் சித்தாரான்னு சொல்லக்கூடிய மென்பொருளை தயாரித்த நேரத்தில் இவர் என்ன செய்கிறாரு, அவரை எப்போதும் மென்பொறியாளர் என்றே அழைப்பாராம். அடுத்த க்வெஸ்சன் கேட்குறாங்க பாருங்க, நீங்கள் அனுப்புகிற செயற்கைக்கோள் இந்திய குடிமக்களுக்கு எப்படி பயனளிக்கின்றன? இது 1957 வந்து இராணுவத்துக்கு மட்டும் பயனளிச்சது. சில வல்லரசு நாடுகள் வந்து என்ன செய்துச்சு, தங்களுடைய வலிமையை காட்டுவதற்கு வேண்டி பயன்படுத்துச்சு. ஆனால் 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம் நாட்டு அறிவியலாளர் டாக்டர் விக்ரம் சாராபாய் தான் இந்த தொழில்நுட்பத்தை வந்து மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய சென்றடைய வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தார். பொதுமக்களுக்கு இந்த தொழில்நுட்பத்தால் என்ன பயன், இது ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு விளைச்சல் கிடைக்கும், இதன் மூலம் திட்டத்தை வந்து அரசாங்கம் வகுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஒரு இடத்துலுடைய நீரின் அளவு எவ்வாறு கிடைக்கும்னு சொல்லிட்டு காட்டுகிறது, மீன்கள் அதிகமாக இருக்கக்கூடிய கடல் பகுதியை காட்டுது, நம்ம பயன்படுத்தக்கூடிய திறன்பேசிகளையும், நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிற தானியக்க பண இயந்திரம், அட்டை பயன்படுத்தும் இயந்திரம், இதற்கெல்லாம் செயற்கைக்கோள் என்ன செய்கிறது, பயன்படுகிறது. மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவதற்காக இந்த செயற்கைக்கோள் பயன்படுது. அடுத்த க்வெஸ்சன் பாருங்கள், இஸ்ரோவின் தலைவராக நீங்கள் எதற்கு முன்னுரிமை தருவீர்கள்? இவர் சொல்கிறாரு, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு முக்கிய நோக்கம் என்னென்னா, தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி குறைந்த செலவில் மக்களுக்கு தரமான சேவைகளை கொடுப்பது. என்ன, குறைந்த செலவில் மக்களுக்காக தரமான சேவைகளை கொடுக்கறது தான் என்னது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்துடைய நோக்கமே. அடுத்த க்வெஸ்சன் கேட்குறாங்க பாருங்கள், தற்போது உங்கள் முன் உள்ள அறைகூவல்கள் எவை? இந்தியாவுக்கு என்னது செயற்கைக்கோள்கள் 45 ஜனம் செலுத்தப்பட உள்ளது. ஆனால் இன்னும் 45 ஜனம் தேவை. இப்போது இருக்கக்கூடிய வசதிக்கு நம்ம 45 ஜனம் செலுத்தணுமா இருந்தால் 4 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அந்த தேவை ஆனது 4 ஆண்டுகள் ஆகும்போது இன்னும் 2 மடங்கு அதிகரிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். பாருங்கள், இதுவரை இந்தியாவுக்காக 45 செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளன. ஆனால் நம்முடைய தேவைகளுக்கு மேலும் 45 செயற்கைக்கோள்கள் தேவை. இப்போது இருக்கும் வசதி வாய்ப்புகளை வைத்து இவற்றை விண்வெளியில் நிறுவ குறைந்தது 4 ஆண்டுகளாவது ஆகும்.
ஆனால் அதற்குள் நம்முடைய தேவைகள் இன்னும் இரண்டு மடங்காகிவிடும். அடுத்த குஸ்டின் கேட்குறாங்க, 30,000 அடி உயரத்தில் பறந்து கொண்டே கீழே நாம் அலுவலகத்தில் உள்ளவர்களோடு தொடர்பு கொள்ள முடிகிறது, ஆனால் கடலில் சென்று மீன்பிடிக்கும் மீனவர்கள் ஆழ்கடலுக்கு அல்லது 300 மைல் தூரம் சென்றாலும் நம்மால் தொடர்பு கொள்ள முடியவில்லையே, ஏன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கும் ஒரு கருவி தயாரிச்சிருக்கிறாங்க பாருங்க. நேவிக்கின்ற செயலியை கடல் பயணத்துக்காக என்ன செய்திருக்கிறாங்கன்னா உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த செயலியானது அந்த பல கருவிகளோடு என்ன செய்கிறாங்க, பல விதங்களில் பயன்படுத்தப்படுது. அவர்கள் கடலில் எல்லை தாண்டினாலோ அல்லது என்னது அதிக மீனுள்ள பகுதிகளையோ இது என்ன செய்யும், எச்சரிக்கை மணி எழுப்பி காட்டி கொடுக்கும். இவங்க அந்த கடலுடைய எல்லையை தாண்டிட்டாங்கனாலே எச்சரிக்கை மணியை ஒலிக்கும், அதிகம் மீனுள்ள பகுதியையும் இந்த செயலி காட்டும். இந்த சேவைகளை மக்கள் இன்னும் என்ன செய்யலை, ரொம்ப யூஸ் பண்ண தொடங்கலை. இந்த கண்டுபிடிப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க முயற்சிகளை நம்ம என்ன செய்யணும், முன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க.